யுத்தங்கள் எங்கு பார்த்தாலும் கவலையும் கண்ணீரும் நிறைந்திருந்தது. வாழ்வையே வெறுத்து மக்கள் ஏனோ தானோ என்று நடமாடி கொண்டிருந்தனர். பஞ்சத்தினால் பசியும் பட்டினியுமாய் பரிதாபமாக காட்சியளித்தனர். ஆற்றுவாரும் தேற்றுவாரும் இல்லாமல் வீதிகளில் அல்லல்பட்டு கொண்டிருந்தனர். இந்தியாவின் இந்நிலைமை வெளிநாட்டவருக்கு இரக்கத்தை ஏற்படுத்தியது. ஜெர்மனியில் பிறந்த ராட்லர் இந்தியாவின் வேதனையை நீக்கி நற்போதனை தர இடம் பெயர்ந்தார். தரங்கம்பாடி என்ற இடத்திற்கு ராட்லர் 1776 வந்து சேர்ந்தார். ஏற்கனவே அங்கு பணி செய்த மிஷனரிகளுடன் இணைந்து ஊழியங்களை உற்சாகப்படுத்தினார். ராட்லர் சிறு பிள்ளைகளின் மேல் மிகவும் பிரியமுள்ளவர். எனவே மிஷனரி ஜான் என்பவர் நிறுவிய பள்ளியை மிகவும் சிறந்த முறையில் வளர்ச்சி பெற செய்தார். செடி கொடிகளை வளர்த்து பள்ளிக்கூடங்களை சுற்றி அழகிய தோட்டங்களை உண்டு பண்ணினார். அப்பள்ளியின் மூலம் சிறுவர்களின் அறிவு கண்கள் திறக்கப்பட்டன. ஏழை எளியவர்களுக்கு வருமானம் பெற்றுத்தர நல்ல காலுரைகளை தயாரிக்கும் கூடம் ஒன்றை கட்டி அதனை திறம்பட நடத்தினார். முதன் முதலாக இத்தொழிலை அறிமுகப்படுத்தியவர் ராட்லரே. இதனால் ஏழைகளின் வாழ்வு மலர்ந்தது. தரங்கம்பாடி மட்டுமில்லாமல் சென்னையில் பல இடங்களில் குருவாக பணியாற்றினார். மக்களிடையே காணப்பட்ட உயர்வு தாழ்வுகளை கண்டித்தார். ஜப வாழ்வினால் சிக்கல்கள் தீரும் என்பதை தன் வாழ்வில் கடைபிடித்த ராட்லர் ஜப புத்தகம் ஒன்றையும் தமிழில் வெளியிட்டார். 60 இந்தியாவில் மிஷனரியாகிய பணியாற்றிய ராட்லர் தமது 87 வயதில் இப்பூலோக பணியை முடித்து மேலோகம் சென்றார். பிரியமானவர்களே, உங்கள் அர்ப்பணம் 1000 பேரை வாழ வைக்கும் அல்லவா? ஆண்டவரே, என் கண்களை ஏறெடுத்து பார்த்து மக்களின் தேவைகளை நிறைவு செய்ய உதவி அருளும். ஆமேன், ஆமேன்.